ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு எஃப்டியூப் தமிழ். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்பைடர்மேன் நோவே ஹோமோட ஃபுல் கதை என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். தமிழை பார்த்து தான் உள்ளே வந்திருப்பீங்க. என்ன விஷயம் அப்படின்றத வீடியோக்குள்ளே சொல்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்திருக்கேன். இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆமாங்க, தமிழில் இருக்கிறது உண்மைதான். இந்த ட்ரைலர் ரிலீஸ் ஆனப்போவே தெரியும், யூடியூப்பில் வேறு லெவலில் பூம் இருக்கும் அப்படின்ட்டு. என்னடா எப்பயுமே ஸ்பைடர்மேனை பற்றி பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். உண்மைதாங்க, இந்த ஸ்பைடர்மேனோட ட்ரைலர் அந்த அளவுக்கு சென்சேஷனை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரிலீஸ் ஆன 24 மணி நேரத்திலேயே இது வரைக்கும் ரிலீஸ் ஆன ட்ரைலர்ஸ் அச்சீவ் பண்ண எல்லாத்த விட இது ஒரு பங்கு அதிகமாகவே பண்ணிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். 24 மணி நேரத்தில் அதிகமாக பார்க்கப்பட்ட டீசர் இதுதான் அப்படின்ற மாதிரி ரெக்கார்டே ஆயிருக்கு. ஸோ அதனால தான் எல்லாருமே இந்த டீசரை இன்ச் பை இன்ச் பிரேக் டவுன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதுல இருந்து ஒரு பிளாட் லீக் வேற வந்திருக்கு. இந்த ஸ்பைடர்மேன் படத்தோட கதை இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு பிளாட் லீக் வேற வந்திருக்கு. இதுதான் இன்னைக்கு ரொம்பவே ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. மோர் ஆர் லெஸ் இந்த ட்ரைலரை வச்சு பார்க்கும்போது அவங்க சொல்ற கதை உண்மைதான் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ அந்த கதை என்ன அப்படின்னு சொல்றேன். இது உண்மையா இருக்குமா இல்லையா அப்படின்றத நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். ஸ்பைடர்மேன் பார்ட் ஃப்ரம் ஹோமுக்கு அப்புறம் பீட்டர் பக்கத்தா ஸ்பைடர்மேன் அப்படின்ற விஷயம் மிஸ்டீரியோவால உலகத்துல இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஸோ எல்லாருமே இவரை தேட ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அந்த இடத்துல இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சு அங்க இருக்க எம்ஜேவோட ஒரு தப்பிச்சு போகும்போது போலீஸ்காரங்க ஒரு துரத்த ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல தான் சின்ன பையன் அப்படின்றதுனால அந்த இடத்துல தப்பிக்க தான் பீட்டர் பக்கத்து நினைக்கிறாரு. பட் இதுக்கு மேலே நம்மளால தப்பிக்க முடியாது அப்படின்ற காரணத்தினால போலீஸ்காரங்க கிட்ட சரணடையவே ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்க போலீஸ்காரங்க இவரை பிடிச்சது மட்டும் இல்லாமல் இவரோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே ஒரு ஒருத்தராக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க தனிமைப்படுத்தப்பட்டு. ஸோ கரெக்டாக அந்த டைம்ல தான் பீட்டர் பக்கத் தனக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களும் சொல்ல போலீஸ்காரங்க இதை ஒத்துக்காம இருக்காங்க. கரெக்டாக இப்போ தான் நம்மளோட டேட் டெவில் அதாவது நம்மளோட மோடாக் என்ட்ரி கொடுத்தது மட்டும் இல்லாமல் பீட்டர் பக்கத்து சார்பாக வாதாடி அவரை வெளியிலையும் கூட்டிட்டு வராரு. இவர் என்னதான் போலீஸ் கிட்ட இருந்து வெளியில வந்தாலுமே இவரை பொதுமக்கள் இன்னும் வில்லனா தான் பாக்குறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்துல மிஸ்டீரியோவை இவர் தான் கொன்னார் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வேற லீக் ஆயிருக்கு. ஸோ அதனால இப்போ இவர் எல்லாருமே வில்லனா தான் பாக்குறாங்க. இதுக்கு முன்னாடி இவர் பண்ண எல்லா நல்லதையும் மறந்து ஸ்பைடர்மேன் தான் உண்மையான வில்லன், இவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லா மக்களும் பேச இவருக்கே தான் மேல ஒரு கோபம் வருது. எப்படியாவது இந்த விஷயத்த மறக்கடிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் ஹாலோவீனுக்காக டெக்கரேட் பண்ணி வச்சிருக்க ஒரு போட்டோல டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட படம் இருக்கிறத பாக்குறாரு. ஸோ அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம், நம்ம இதுக்கு முன்னாடி அவர் கூட சேர்ந்து சண்டை போட்டிருக்கோம். ஸோ அவருக்கு மேஜிக் எல்லாம் நல்லா தெரியும், அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைட்டாக அங்கே இருக்க டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கிட்டே கேட்கலாம் அப்படின்ற மாதிரி போறாரு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இவர் போன உடனே இவர் கேட்கற அந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிறாரு. அங்க இருக்க வேங்க இதெல்லாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இவரை தன்னோட பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இவர் கேட்ட மாதிரி இவரோட நினைவு இந்த யூனிவர்ஸ்ல இருக்க எல்லாரோட மைண்ட்ல இருந்தும் அழியணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பெல்ல போறாரு. பட் அந்த ஸ்பெல்லு ஏதோ சில காரணங்களால தப்பாயிடுது. நான் முன்னாடியே சொன்ன அந்த ஸ்பெல்ல கரெக்டாக சொல்லணும் அப்படின்ட்டு அந்த ஸ்பெல்ல சொல்லும்போது அங்க இருக்க பீட்டர் பக்கர் குறுக்கிட்டதுனால அதாவது தன்னை பத்தின நினைவு தனக்கு வேண்டியவங்களோட மைண்ட்ல மட்டும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அந்த ஸ்பெல்லுக்குள்ள அவர் குறுக்கிட்டதுனால தான் அந்த ஸ்பெல்லு தப்பா ரியாக்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பிளாட் லீக்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்பெல்லு தப்பானதுனால மல்டிவர்ஸ்ல இருக்க மற்ற வில்லன்ஸ் எல்லாருமே இங்க வந்துறாங்க. அதாவது ஸ்பைடர்மேன் 1ல இருந்த கிரீன் காப்ளின், ஸ்பைடர்மேன் 2ல இருந்த டாக்டர் ஆக்டேவியஸ், ஸ்பைடர்மேன் 3ல இருந்த சாண்ட்மேன், அதே மாதிரி அமேசிங் ஸ்பைடர்மேன் 1ல இருந்த லிசார்ட், அமேசிங் ஸ்பைடர்மேன் 2ல இருந்த எலக்ட்ரோ. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன 5 ஸ்பைடர்மேன் படங்கள்ல இருக்க எல்லா வில்லன்ஸும் இதுக்கு வந்துடுறாங்க. வில்லன்ஸ் மட்டும்தான் இதுக்கு முதல்ல வராங்க, ஹீரோஸ் இதுக்கு வரல. அந்த யூனிவர்ஸ்ல இருந்த ஸ்பைடர்மேன்ஸ் இங்க வரல, வில்லன்ஸ் மட்டும்தான் இங்க வந்திருக்காங்க. ஸோ இவங்களை எப்படியா சமாளிக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்க இருக்க பீட்டர் பக்கர் ட்ரை பண்றது. அப்பதான் அந்த சைடுல இருக்க வில்லன்ல இருக்க ரொம்பவே அறிவாளியான நம்மளோட நார்மன் ஆஸ்பன் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, அதாவது மற்ற வில்லன்ஸை பார்த்து உங்களுக்கு உங்களோட யூனிவர்ஸ்ல கடைசியா ஞாபகம் இருக்க விஷயம் என்ன அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே ஒன்ன பார்த்த மாதிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களை ஸ்பைடர்மேன் கொன்னதுதான் எங்களுக்கு கடைசியா ஞாபகம் இருக்கு அந்த யூனிவர்ஸ்ல அப்படின்னு சொன்ன உடனே நார்மன் ஆஸ்மானுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது, நாம திரும்பி போனோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல நம்ம செத்துருவோம், நம்ம இங்கே டேக்க அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு முடிவு எடுத்து அந்த சினிஸ்டர் 6 அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபார்ம் பண்றாரு. அந்த 6வது ஆள் யார் அப்படின்றத அந்த பிளாட் லீட் சொல்லல, மேபி அது அங்க இருக்க மெஃபிஸ்டோவா கூட இருக்கலாம். பட் இந்த இடத்துல அங்க இருக்க டாக்டர் செஞ்சு என்ன பண்றாரு அப்படின்னா, இவங்க எப்படியாவது இவங்களோட உலகத்துக்கே நம்ம திருப்பி அனுப்பிச்சிடணும், இவங்க இங்கே இருந்தாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய டைம் லைன் பாதிப்பே ஏற்படும் அப்படின்னு நினைச்சு இவங்க எல்லாத்தையும் ஒரு இடத்துக்குள்ள அடைச்சி வைக்கிறாரு. அது ஒரு மேஜிக்கலான இடம். இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஸ்பைடர்மேன் வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கூட சண்டை போட்டு ஒரு கியூபிக் பாக்ஸை எடுக்கிறாரு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ட்ரைலர் வரும்போது அந்த கியூபிக் பாக்ஸ்க்குள்ளே தான் இவங்களை அடைச்சி வைக்கிறாரு. அதுதான் ஒரு கீ அப்படின்ற மாதிரி இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. அது உண்மையிலேயே ரொம்ப மிகப்பெரிய பொருள் அப்படின்றதுனால அதுக்குள்ளே இவங்களை அடைச்சி வைக்கிறாங்க. அந்த பாக்ஸ் தான் உண்மையிலே மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணுது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க அந்த பிளாட் லீக்கில். ஸோ அங்கே இருக்கும்போதே நார்மன் ஆஸ்மான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் அந்த உலகத்துக்கு போனோம் அப்படின்னா அங்கே இருக்க ஸ்பைடர்மேன் எங்களை கொண்டுடுவான், அவன் உன்ன மாதிரி இல்லாமல் ரொம்ப கெட்டவன் அப்படின்ற மாதிரி இங்கே இருக்க பீட்டர் பார்க்குற மைண்ட் வாஷ் பண்ணுறாங்க. இங்கே இருக்க பீட்டர் பார்க்குற அப்படின்ற ஒரு சின்ன பையன், இதுக்கு முன்னாடி யாருமே அவர் கொன்னதில்லை. ஸோ அந்த இடத்துல நார்மன் ஆஸ்மான் சொன்ன விஷயங்களெல்லாம் நம்பி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கூட சண்டை போட்டு இவங்க எல்லாத்தையும் அந்த கீழேருந்து விடுவிச்சிடறாரு. இவங்க வெளியில் வந்த உடனே இவங்க தான் இப்போ ஃப்ரீ ஆகிட்டாங்க இல்லையா. ஸோ நியூயார்க் சிட்டியவே ஒரு அட்டூழியம்
பண்ணி அல்லோல கல்லோலப்படுத்துறாங்க. ஸோ இப்போதான் அங்கே இருக்க பீட்டர் பார்க்கறதுக்கு ஒரு விஷயமே புரியுது, நாம இவங்களை நம்பி வெளியில கூட்டிட்டு வந்தோம், ஆனால் இவங்க இந்த மாதிரி பண்றாங்களே இவங்களை அடக்கலாம் அப்படின்னு போகும்போது இவர் ஒருத்தரால அவங்க எல்லாரையுமே சமாளிக்க முடியல. ஸோ இவரே இப்போ பிளான் பண்ணி திரும்ப டாக்டர் செஞ்சுக்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கும்போது, நான் அப்பவே சொன்னேன் இதெல்லாம் கேட்கவே இல்லையடா போட அப்படின்ற மாதிரி திட்ட, இப்போ இவரே ஒரு சுயமான முடிவெடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாரு. சரி, வில்லன்ஸ் அந்த உலகத்துல இருந்து வந்தாங்க அப்படின்னா அந்த உலகத்துல ஹீரோஸ் இருப்பாங்களே, அந்த உலகத்துல ஸ்பைடர்மேன்ஸ் இருப்பாங்களே, அவங்கள நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவை இவர் எடுக்கிறாரு. இந்த இடத்துல அடுத்த உலகத்துல மல்டிவர்ஸ்ல இருக்க ஸ்பைடர்மேன்ஸை டாம் ஹாலண்ட் தான் இந்த இடத்துக்கே கூட்டிட்டு வராரு. அதுக்காக திரும்ப டாக்டர் செஞ்சுக்கிட்டு போய் ஹெல்ப் கேட்காம இவரே ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி மற்ற உலகத்துல இருக்க ஸ்பைடர்மேன்ஸ் இங்க கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லாம அவங்களோட சேர்ந்து இங்க இருக்க எல்லா வில்லன்ஸ் கூடயும் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல எல்லாருக்குமே அவங்களோட ரீமேட்ச் நடக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஸ்பைடர்மேன்ஸ் எல்லாருமே இங்க கூட இதுக்கு முன்னாடி ஒரு ஃபைட் பண்ணியிருப்பாங்க அவங்க அவங்களோட இண்டிவிஜுவல் மூவில. ஸோ இவங்க எல்லாருக்குமே இப்போ ஒரே டைம்ல ரீமேட்ச் நடக்குது. பட் இந்த ரீமேட்ச் நடக்கும்போது எல்லாமே இவங்க நினைச்ச மாதிரியே முடியாது அப்படின்ற மாதிரி தான் இந்த பிளாட் லீக்ல சொல்லியிருக்காங்க. இவங்க என்னதான் இந்த ஃபைட்ல ஜெயிச்சிருந்தாலுமே எல்லாருமே அவங்கவுங்களோட உலகத்துல போய் கரெக்டா செட்டில் ஆனாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. இதனால சில பிரச்சனைகள் வந்திருக்கு. அந்த விஷயங்களை இதுக்கப்புறம் வரக்கூடிய மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ல தான் இவங்க டீல் பண்ணுவாங்க. அதுக்கான ரெண்டு போஸ்ட் கிரெடிட் சீனும் இதுல இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பிளாட் லீக்ல சொல்லியிருக்காங்க. மோர் ஆர் லெஸ் இந்த பிளாட் லீக்கையும் இந்த டீசரையும் வச்சு பார்த்தோம் அப்படின்னா கதை ஓரளவுக்கு சிங்க் ஆகுது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த சினிஸ்டர் சிக்ஸ்ல இருக்க ஆறாவது ஆள் யாரு அப்படின்ற கேள்வி தான் எல்லாரோட மனசுலயுமே அதிகமா இருந்துட்டு இருக்கு. எல்லாருமே ஒரு ஒரு தேதி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்தளவுக்கு மெஃபிஸ்டோ வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, அதுவும் அந்த மெஃபிஸ்டோ டாக்டர் செஞ்சா இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு ஷாட்லயும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுருந்தாங்க அப்படின்னு சொன்னேன். பட் இந்த பிளாட் லீக் படிக்கும்போது நார்மன் ஆஸ்மன் மைண்ட் வாஷ் பண்ணதுனால தான் இந்த இடத்துல டாக்டர் செஞ்சு எதிர்த்து சண்டை போடுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி எதுவா வேணா உண்மையா இருக்கலாம், அது படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இப்போதைக்கு நான் சொன்னது இந்த பிளாட் லீக். இந்த பிளாட் லீக்ல இருக்கிறதே படமா வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பிளாட் லீக் டீசரை பத்தி வந்திருந்தது, அதாவது இந்த லீக் டீசர்லாம் வெளியாகிறதுக்கு முன்னாடி அதே எக்ஸாக்ட் பிளாட் லீக் தான் இந்த டீசர்லயும் நமக்கு வெளியில வந்திருந்தது. ஸோ அதனால தான் இந்த பிளாட் லீக் உண்மையாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். என்ன பொறுத்தளவுக்கு இந்த கதை உண்மையிலே வேற லெவல்ல இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அந்த கிளைமேக்ஸ்ல வர அந்த மூணு ஃபைட்டுக்காக தான் நான் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதாவது மூணு ஸ்பைடர்மேன சேர்ந்து அஞ்சு வில்லன்ஸ் எப்படி எதிர்க்க போறாங்க அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். உண்மையிலே அது வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலா சினிஸ்டர் சிக்ஸ் அப்படின்னா ஆறு பேர், ஒரு ஒருத்தரும் ரெண்டு பேருக்கு எதிராக சண்டை போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையிலே அது வேற லெவல் இருக்கும். இதுதான் அந்த பிளாட் லீக்ல இருந்த விஷயம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகனை கிளிக் பண்ணி வீடியோ ஃபர்தரா கண்டினியூ பண்ணுங்க. நான் இன்னொரு ஆசமான வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அண்டர் தென் பாய், தேங்க்யூ கைஸ்.